ரவுல வந்து அதிகமா ஏமாத்துது பொண்ணுங்களா பசங்களா? அதிகமா பசங்களை ஏமாத்துறாங்க. ஏன் லவ்ல அதிகமா கழட்டி வருது பசங்களா பொண்ணுங்களா? பொண்ணுங்கதல்ல பொண்ணா? ஏன்னா எல்லாம் ஏமாத்துறதா சுத்தினதுங்க நிறைய. பொண்ணுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப அழுவோம், ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுவோம் தெரியும். பசங்களா செத்துருவாங்க தல. வண்டி வாங்கிட்டு போயிட்டு வண்டியில எத்த பண்ணு மூணு பேர் போறேன்றான். அப்ப கூட வண்டி குடிக்கலாமா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஓயோ கட்டி விட்டு சாதாரணமா விட்டு போறான். வண்டி விடுத்துலாம் இது லவ் பண்ணுற பொண்ணு இன்றைக்கி வந்து ஒன்று லவ் பண்ணும் ப்ரோ, நாளைக்கு வந்து வேறு ஒருத்தன் உன்னோட பெஸ்ட் லக்காக கச்சிச்சுன்னா அந்த பொண்ணு வேறு ஒரு பையன் கூட போயிடும் ப்ரோ. லவ் பண்ணுற பொண்ணு நீங்கள் லவ் பண்ணி தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். மேரேஜின்னு வரும்போது சில நேரத்தில் வந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டு பேச்சை கேட்டுட்டு நீ இப்படி இருக்க, நான் நினச்ச வாழ்க்கையை உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்க மாட்டான்ல. நான் இன்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும் இன்னதான் காசே இல்லைனாலும் பரவாயில்ல மச்சான், என்கிட்ட 10 ரூபாக்குற வாடா போய் டீ கடை கொடுக்குற டீ குடிச்சிட்டு வரலாம். நான் சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், அச்சுன்னு பறந்துருக்கோம், அதனால் விட்டு குத்ததில்லை ப்ரோ, எல்லாத்துலேயும் ஒன்றாவே இருப்போம் ப்ரோ. அதான் ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேரண்டி வாரண்டி இல்லாத சைனா செட்டு மாதிரி லவ். வாரண்டியும் கேரண்டி இருக்குது ஃப்ரெண்டு. எனக்கு நான் MT-15 இவர் யமகா பைக்கை வந்து கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபா குத்து வாங்கி வச்சிருக்கேன் வட்டி முதலமா. அதுல ஒரு டாபர் என்ன பண்றான்னா பொண்ணு கொண்டு போய் அவுட்டிங் டேடின்னு போறான். நான் இதுவரையும் ஒரு பொண்ணு உக்கார வச்சது இல்ல. மனசே கஷ்டமா இருக்கு. அழகா தான் இருக்கு. பேசுறேன் அதிகமா வந்து லவ்ல கழட்டி விடுறது பொண்ணுங்களா பசங்களா ப்ரோ? ப்ரோ அவன் பிளே பாய் ப்ரோ. அவன் நீ ஏதாவது ஒரு ஃபிகரை போயிட்டு லவ் பண்ண சொல்ல போறனா அந்த தலையை கூண்டு போயிடாது. நீ அவரை கூண்டு போறனா என் கதை தான். நீ போய் பேசினா அவரை உசார் பண்ற அந்த பொண்ணு சரியா? அவன் கூட அதான் சொல்ற பொண்ணுகிட்ட போய் ஒப்பீனியன் ஏன்டா அசிங்கமா பசங்கிட்ட எடுக்கிற? ஏறிக்கினே ஒரு பொண்ணுகிட்ட தான் பட்டு இருக்கிற புரியுதா? பொண்ணுல வானா ப்ரோ, நீ நம்ம பசங்கிட்ட எடு புத்தா. உன் சேனல் பிச்சுன்னு போ புத்தா. பசங்கிட்ட பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன வேணும்? பசங்க தான் இப்போதைக்கு நிறைய ஏமாத்துறாங்க. பொண்ணுங்க சாவறாங்களா இல்ல பசங்க சாவறாங்களா? இப்பெல்லாம் யாருமே சாவறது இல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சாவறாங்களே. டெய்லி வந்து புலம்புறாங்க, நம்ம கிட்ட தான் சொல்றாங்க, கதையெல்லாம் சொல்றாங்க, இப்படி ஆயிடுச்சுடி அப்படி ஆயிடுச்சுடி மச்சம், இப்படி பண்ணிட்டா மச்சம் அப்படி பண்ணிட்டானு. ஸோ யாருமே இப்பெல்லாம் சாகிறது இல்லை ப்ரோ. ஃபீல் பண்றாங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஃபீல் பண்ணிட்டு அவங்களே மூவ் ஆன் ஆயிக்கிறாங்க. ரொம்பலாம் வந்து அதே நினைச்சு அதே ஃபீல் பண்ணலாம் அவங்க யாருமே பேசுறது கிடையாது. விசாரணை படத்துல வந்ததை விட இவர் மேல அதிக விசாரணை வந்திருக்குன்னு நான் பார்த்து வரைக்கும் நிறைய இடத்துல அடி வாங்கிட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. இவன் வந்து தல பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தால இந்த பொண்ணு வந்து வராது வருவானுங்க நம்புவோம் ப்ரோ. நான் லவ் பண்ணுற பொண்ணு வர மாட்டேன் நம்புவோம். கன்ஃபார்ம் ப்ரோ வராது ப்ரோ அந்த பொண்ணு. அப்போ எதுக்கு ப்ரோ லவ் பண்ணுறீங்க? தப்பு ப்ரோ, அது லவ் பண்ணதே பெரிய தப்பு ப்ரோ. சிக்கமாக லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன் ப்ரோ. ஆனால் மறக்கவும் இல்லை அந்த பொண்ணு நல்லா என்னை ரொம்ப ஏமாத்திட்டா ப்ரோ. இன்ன வரைக்கும் அவளை மறக்கவும் இல்லை என்னால். இவனுக்கு எல்லாம் சொல்லி புலம்புவேன், என்னடா என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான்னு. சிரிப்பாக வருதுடா, நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா?
போடா அங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் அப்பு சாப்புன்னு. நம்ம ஒருத்தவங்க ட்ரூவா லவ் பண்றோம், அவங்க நம்மள திரும்ப லவ் பண்ணல, சில லவ் பண்ண மாதிரி அடிச்சுட்டாங்க, நம்ம டிச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிசர்விங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். அதுக்காக போய் உயிரை கொடுத்துதான் நம்ம லவ் நிரூபிக்கணும் அப்படி கிடையாது. அப்ப நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரே பசங்க வந்து பிரேக்அப் ஆச்சுனா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? மெயினாக எடுத்த ஃபோட்டோஸு சாட்டு அதை வச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சாட்டு இந்த ஃபோட்டோஸ் தேவையில்லாமல் எடுத்துடும் போல அது இருக்கிறதால தான் ஃபீலிங் ஆயிருந்தது அப்படின்னு நினைப்பாங்க. அதான் அப்போ ஒரு பிளேஸுக்கு போகணும்னு வச்சுக்கேன், ஜோடியாக ஒரு இடத்துக்கு போயிருப்போம், அந்த இடத்துல போனால் அந்த ஞாபகம் வரும். ஒரே ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். பொண்ணு வந்து வீட்டில் தெரிஞ்சு 12th நீ ஊருக்கு போய் படிமான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. என்ன பண்ண, நைட் ஒன் நைட்டாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் காசு ரெடி பண்ணிட்டு கோயம்பேட்டில் பஸ் ஏறி திருவண்ணாமலை போய் 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலில் வியூ போட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி அந்த ரூமில் 3 நாள் தங்கி பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். சென்னை வந்து மெசேஜ் பண்ணால் பேபி வீட்டுக்கு போயிட்டே அப்படின்னு இறங்கிட்டு இறங்கிட்ட பாப்பா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். இறங்கின ஒன்று பிளாக் பண்ணான். அது ஏன் அவ்வளோதான் கேட்கணும், இப்போ சிரிக்கிறேன் அப்பாலில். வீட்டுக்கு அப்படியே நடந்தே வந்துட்டா கோயம்பேடு பலாரம் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துக்கோங்க, நடந்தே வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா நான் சொன்னாங்க, ஏய் உன் அழகிக்கு இன்னும் 10 பொண்ணு வருந்தானு எங்கள் அம்மா சொன்னாங்க. அது போய் தான் இருந்தாலும் ஐ அக்ரி நான் போயிட்டு ஒரு பொண்ணிட்ட லவ் சொல்ல போறேன், எனக்கு வந்து கூட நில்லுன்னா நான் போய் நின்று பேசினேன் அவன் கூட. அந்த பொண்ணு வந்து எனக்கு லவ் பண்றது. ஒரு 6 மாசம் என் கூட பேசவே இல்லை அந்த பையன். அந்த பொண்ணு லவ் பண்ணல, வேற பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணால எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை. அப்ப யாரால இப்ப பிரியது? பொண்ணால. சின்சியராக லவ் பண்ணேன், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. எதனால வந்து பிரேக்கப் ஆச்சு? அவங்க வீட்டில் வந்து நான் லோக்கலாக இருக்கேன், அதனால என்னை பிடிக்கலன்ட்டாங்க. சரின்ட்டு நானும் ஒதுங்கிட்டேன். அவங்க அப்பா வந்து வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தோகரா மச்சா இருக்கான், கடைசிக்கு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு போயிடலாம்ல ப்ரோ. அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் லவ் பண்ண தான் செய்யுது ப்ரோ. அவங்க ஃபேமிலிக்காக தான் என்ன விட்டு போயிடுச்சு. ஜாலியாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பசங்க இருக்காங்க, எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம் நம்ம. ஆனால் ஏன்னா ஒரு சண்டை ஆச்சுன்னா நாங்களே எங்களுக்குள்ள அச்சுப்போம், அத்தனை நாளே பேசிப்போம், அப்படி தான் ப்ரோ. இந்த திட்டம் நான் வாங்கியிருக்கேன். மோசமான
சரி அண்ணன் ஆரம்பத்திலே வாஷ் பண்றானே சரி நல்ல கேள்வி இல்ல சரி இதே கேள்வி ஒண்ணு நான் கேக்குறேன் நீ சொல்லு என்ன இருக்குல எத்தனை லவ் நீங்க பண்ணிருக்கீங்க எத்தனை லவ் பண்ணிருக்கேன் எத்தனை புள்ள ஏமாத்தி இருக்கேன் எத்தனை பசங்கள கருப்பு அடிச்சிருக்கேன் அதே சொல்லு இப்போ ஐடியால வா போலாம் பையனை பொண்ணை பார்த்தா சைட் அடிப்பான் கண்டிப்பாக அடிப்பான் பொண்ணும் பையனை பார்த்தா சைட் அதை நான் பண்ணுறேன் அதை இவங்க தப்புன்றாங்க இட்ஸ் நாட் மை ஃபால்ட் ப்ரோ ஞாபகம் வச்சுக்கோ தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும் ஆனால் அவமானப்பட்டா சாதிக்கணுன்ற வெறியே வரும்